மாண்டஸ் புயல் காரணமாக பாலவாக்கம் கடற்கரையில் கரைகளை தாண்டி பல அடி தூரத்திற்கு கடல் நீர் உட்புகுந்துள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி கடற்கரையில் இருந்து பொதுமக்களை காவல்துறையினர் வெளியேற்றி வருகின்றனர். இத்தொடர்பான விவரங்களை களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி சொல்லுங்க, களத்தில் உள்ள நிலவரம் என்ன? மாண்டஸ் புயல் காரணமாக தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த பாலவாக்கம் கடற்கரையை பொறுத்தவரையில் இயல்பாக இருக்கக்கூடிய நிலையிலிருந்து சுமார் 4-5 அடி உயரத்திற்கு தற்போது கடல் அலைகள் எழும்பி வருகிறது. தற்போது அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக சென்னைக்கு தென்கிழக்கே 270 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது மாண்டஸ் புயல் மையம் கொண்டுள்ளதாகவும், அடுத்த 3 மணி நேரத்திலிருந்து தீவிர புயலிலிருந்து புயலாக வந்து வலு குறையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தரப்பிலும் தெரிவித்திருந்த சூழ்நிலையில், இன்று காலை முதலே வந்து பாலவாக்கம் கடற்கரையை பொறுத்தவரையில் தண்ணீர் என்பது அந்த கடல் அலையை தாண்டி கரைகளுக்கு பல அடி தூரத்துக்கு உட்புகுந்துள்ளது. இதன் காரணமாக இந்த கடற்கரையில் வந்து பொதுமக்களுக்கு முற்றிலுமாக வந்து அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. காவல்துறை பொறுத்தவரையில் 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு கடற்கரைக்கு வரும் வழிகள் முழுவதுமே மூடப்பட்டு பொதுமக்களுக்கு யாருக்குமே இங்கு அனுமதி வழங்கப்படவில்லை. காவல்துறையும் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பாதுகாப்பு பணிக்கு வந்து நிறுத்தப்பட்டுள்ளனர். கடற்கரையில் இருக்கக்கூடிய இந்த கடைகளுமே வந்து முழுமையாக அடைக்கப்பட்டு இங்கு இருக்கக்கூடிய கடை உரிமையாளர்களும் வந்து கடையில் தண்ணீர் புகுந்தால் தற்போது பாதிப்படைந்துள்ளனர். இதே போல் இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களும் வந்து பாதுகாப்பான இடங்களில் வந்து படகுகளை நிறுத்தி வைத்துள்ளனர். அதே போல் அவருடைய வலைகளும் வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லணும். இங்கே இருக்கக்கூடிய கடை உரிமையாளர்கள் நம்ம இடம் இருக்காங்க, அவங்ககிட்டையும் பேசலாம். அம்மா, இப்போ இந்த பீச்சில் என்ன கடை வச்சுருக்கீங்க? கடையான தண்ணி வந்திருக்கா? எப்படிம்மா? நாங்கள் பொம்மை கடை வச்சுருக்கோம். எப்போ 10 வருஷம் வரலும் நாங்கள் கடை போட்டுருக்குறோம். இன்னும் வரலாம் இது போல் ஆனதில்லை. இப்போ தண்ணி அதிகமாக வந்துருக்குது. இன்னும் இருக்க வேண்டிய புயல் நேரத்துக்கு என்ன ஆகுமோ தெரியல. இந்த ரொம்ப தூரத்துக்கு அந்த போட்டாண்டெல்லாம் தண்ணி நிற்கிது. எங்களுக்கு கடையே தண்ணி வந்து அடிச்சின்னு போகுது. அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கடலாலை வந்து பார்த்துருக்கீங்களா நீங்கள் 10 வருஷத்தில்? எப்படி இருக்குமா? இதுவரெல்லாம் நாங்கள் பார்த்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. இன்னும் இருக்க வேண்டிய நேரத்துக்கு எப்படி இருக்குமோ தெரியல. சீற்றம் அதிகமாக இருக்குது. எப்படியும் ஒன்றும் புரியல சார். கடை எப்படி இதுவாகவும் தெரியும். தற்போது நம் நேரடி காட்சியை பார்க்கலாம். இந்த கடல் அலைகள் என்பது தற்பொழுது இந்த கரைகளை தாண்டி வரக்கூடிய அந்த காட்சிகள் தற்போது வருகிறது. இதே போல் பல இடங்களிலுமே வந்து பாலவாக்கம் கடற்கரையை பொறுத்தவரையில் இந்த தண்ணீர் என்பது உட்புகுந்து இருப்பதால் இங்கே இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களுமே தற்போது வந்து ஒரு அச்சமான சூழ்நிலை தான் நிலவுகிறது. ஏனென்றால் இன்னும் போக போக காற்றின் வேகம் அதிகக்கூடிய, அதே போல் மழை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் தண்ணீர் உட்புகும்போது தங்களுடைய கிராமத்திற்குள் என்பதுதான் இங்கக்கூடிய வந்து மக்களின் வந்து அச்சமாக இருக்கக்கூடியது. இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்டையும் வந்து கேட்கலாம் மேலும் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. சார், இப்போது நீங்கள் வந்து இந்த கடற்கரையில் என்ன கடை வச்சுருக்கீங்க? இந்த பாதிப்பு எப்படி இருக்குது? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்திருக்கேன் சார். நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட 10 to 12 வருஷமாக இங்கே இருக்கோம். அந்த கடையில் இருக்கோம். இங்கே வந்து பொம்மை கடை வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா இப்போ தான் வந்து இந்த கடல் சீற்றதுன்றது எங்கள் கடைக்கிட்டே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்ததும் கிடையாது. இந்த மாண்டஸ் புயல்ன்றது எந்தளவுக்கு தாக்கத்தை இன்னும் ஏற்படுத்துன்றது எங்கள் யாருக்குமே தெரியல. ஆனால் கடை நாங்கள் அப்படியே விட்டு வச்சுருக்கோம். பொதுமக்களை பொறுத்தவரை அதே போல் இங்கே இருக்கக்கூடிய கடையை வைத்திருக்கணும் ஒரு இந்த சூழ்நிலையில் மேலும் மழை அதிகரிக்கும் என்ற அச்சத்தோடு தான் தற்போது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இருந்து வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.